வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு சாந்தாபாட்டி சமையல். நம்ம சேனலில் எல்லா வீடியோக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போடுறோம். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு சிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி நானும் என் பையனுமா சேர்ந்து இட்லி மிளகா அப்படி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், வத்த குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் மிளகாப்பிடி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மிளகாப்பிடி வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், அடைக்கு தொட்டுக்கலாம், நிறைய டிஃபன் ஐட்டத்துக்கு போகும். ஸ்பெஷலாக இருக்கும், அருமையாக பண்ணி காமிக்கிறேன், என்ஜாய் பண்ணுவோம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? இதில் வந்து உளுத்தம்பருப்பு தான் மெயின். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது 250 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டுருக்கேன், 1/2 கிலோ. அதில் பாதி 125 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது வாசனைக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு. சரி. அப்புறம் ஒரு பெரிய அரைநெல்லிக்காய் அளவுக்கு பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள். சரி. 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள். ஒரு 60-70 மிளகாய். இந்த மிளகாய் இதுக்கு தேவையான மிளகாய் வந்து 75 கிராம் இருக்குது. சரி. இது சென்னையில் கிடைக்கிற மிளகாய், அதனால 60-70 மிளகாய் வரைக்கும் போடலாம் இந்த குவான்டிட்டிக்கு. சரி. இதே நீங்கள் வந்து வெளியூரில் இருக்க, ஆந்திராவில் இருக்கேன்னா மிளகாய் காரமே கொஞ்சம் கூட, அதுக்கு தகுந்த மாதிரி 40-50 போட்டுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாயில் எப்படி காரன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. காரம் கூட வேணுங்கிறவா இதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இதுதான் நான் பண்ணுற ஸ்டாண்டர்டு. ரொம்ப காரமும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. இந்த ஸ்டாண்டர்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். குண்டு மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கிட்டத்தட்ட இதே அளவு தான். நான் பண்ணுற ரெசிபி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். ஓ சரி. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எண்ணெயை போட்டு வறுத்து வச்சேன்னா ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு வாரத்தில் ஒரு ஸ்மெல் வந்துடும், இந்த சிக்கன் அத்தோணுவால் அது வந்துடும். அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கோ, நல்ல குவாலிட்டி, ரொம்ப நல்லா இருக்கும், மாதக்கணக்காக வச்சுக்கலாம். பிரதாப், இப்போ முதல்ல என்ன பண்ண போகிற? முதல்ல மிளகா இருக்கு இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த எவர்சில்வர் கடாயை வச்சுருக்கேன். எவர்சில்வர் கடாயில் போட்டுவிட்டு போட்டதுக்கப்புறம் ஹையில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போது என்னடா இது காம்போடு வறுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? காம்போடு வறுக்கிறது தான் நல்லது. ஏன்னா காம்பை நீங்கள் பிச்சுட்டு வறுத்தீங்கன்னா இந்த வறுபடும் போது உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் இதில் விழுந்து கருத்துரும், கருப்பாயிடுத்துனா அந்த டேஸ்ட் வேறு. அதனால் காம்போட வறுத்துருங்க. மிளகாய் வறுக்கச்ச கொஞ்சம் ஒப்பி வரும். ஆ போகிறோம், காஞ்சிட்டு அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கட்டில் கொட்டிடணும். இப்போ இந்த பருப்புகள்லாம் வறுக்க போகிறேன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சீக்ரெட்னு கூட வச்சுக்கணும். நீங்கள் இதை வந்து தனித்தனியாக தான் வறுக்கணும். நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது, ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வறுபடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பருப்பு போட போகிறேன்? உளுத்தம் பருப்பு போட போட. இந்த மாதிரி கை விடாமல் கலரு சாம்பாமல் நல்லா சிவக்க வறுபடணும், இல்லைன்னா வாசனையே வராது. இந்த உளுந்தோட வாசனை தான் இந்த மிளகா பிடிக்கு பெஸ்ட்டு. அதுதான் இந்த பாருங்க, நல்லா செவந்து போயிட்டு கட்டில் கொட்டிடுறேன். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு, இதை போட்டுடணும். சரி. இப்போ பாதிக்கு மேலே வறுபட்டுருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சரி. சேர்த்து சைடுனா இது ஒரு வாசனையை கொடுக்கும், அதுக்கு தான் நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நல்லா செவந்துடுத்து இதை எடுத்து உளுந்து கூடவே கொட்டிடணும். இப்போ அடுத்தது வந்து கருப்பு எள். சரி. இதை வந்து போட்டுருங்க, அதில் பரப்புறன்னு ஒரு சத்தம் வரும், அதுதான் அதுக்கு சத்தம் வந்து கொஞ்சம் அடங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும், அது புரிஞ்சிருத்துன்னு அர்த்தம், இல்லைன்னா ரொம்பவும் கருகிடும். அவ்வளோதான். இதை எடுத்து அது கூடவே கொட்டிடலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள் போட்டு வறுத்தோம் இல்லையா, அதே அளவு வெள்ளை எள் போட்டு வறுக்கணும். இது கருப்பு எள்ளை விட கொஞ்சம் ஜாஸ்தி வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வேணும்னா நீங்கள் ஒரு பிளேட் மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. டேக் கேர், அடிக்குவேட் கேர். அது பாருங்கள் பொரியது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு பருப்பையும் தனியாக வறுக்கணும், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் தனியாக வறுக்கணும்னு, இதுதான் ரீசன்.
இது பாருங்க போட்டோன்னா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா பெருங்காயம், அது குண்டா இருந்தது இல்லையா, உள்ளுக்குள்ள சரியா பொரியாது, அதனால நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணிக்கோங்க, லேசா முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு இதில் போட்டுருங்க. நல்லா பொரியறது பாருங்க இந்த எண்ணெயில். இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிருத்து, நல்லா பொரிஞ்சிருத்தா. இப்போ இந்த மிளகாயை வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். இந்த பெருங்காயத்தில் ஒட்டி இருக்கிற இந்த எண்ணெயோட லேசாக ஸ்மியர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மிளகா. இந்த அளவுக்கு எண்ணெய் ஒட்டியிருந்தா போரும். ஸோ அந்த மிளகால எண்ணெய் ஒட்டணும். ஒட்டணும் லேசாக, லேசாக ஒட்டியிருந்தா போதும். அதுக்கு ஒரு தனி வாசனை. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மிளகாய் எல்லாம் எடுத்து பெருங்காயத்தோட தனியாக கொட்டிக்கோங்க. தனியாக ஒரு தட்டில், தனியாக ஒரு தட்டில் கொட்டிடுங்க. நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். சரி, வந்ததுக்கு அப்புறம் இந்த காம்பை நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிடுங்க. பிக்காதீங்க, சிசர்ஸ் வச்சு இந்த காம்பை மட்டும் எடுத்துடுங்க. சரி, காம்பு இருக்கக்கூடாது, இரிட்டேட் பண்ணும் சில பேருக்கு. இப்போது இது வருத்தம் இல்லையா, இதில் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ பரப்பிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்க்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு போட போகிறோம். சரி, இந்த பருப்புகளும் மிளகாயும் எல்லாமே நல்லா ஆறணும். இப்போது இதை வந்து நல்லா கலந்துருந்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிளகாப்பொடியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஆட்ஆன்ஸ் நிறையா போட்டுக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் புளி சேர்த்தா நல்லா இருக்கும்னா, அந்த எண்ணெய் போட்டு பெருங்காயத்தை போட்டோம் இல்லையா, அப்போது ஒரே ஒரு சின்ன புளி துண்டியும் போட்டு பொரிச்சிடுங்கோ. சரி, பொரித்து இது கூட இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வெல்லம் சேர்க்கலாம்னா, இப்போ இந்த டயத்தில் உப்பு போட்ட மாதிரி ஒரு கட்டி வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். சரி, நிறைய பேருக்கு இந்த பூண்டு மிளகா அப்படியே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான பூண்டை தோலை உரித்து வதக்கிடுங்க. லேசாக எண்ணெய் விட்டு லேசாக, நான் இப்போ பெருங்காயத்துக்கு போட்டேன் இல்லையா, அது மாதிரி லேசாக வதக்கிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். சரி, இதுதான் பேசிக்காக மிளகாப்பிடிக்கு தேவையானது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிளகாப்பிடியை பற்றி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த மிளகாப்பிடியில் நான் சாப்பிடாத இடமே கிடையாது. சின்ன கைவண்டி கடையிலேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் மிளகாப்பிடி சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் பொற்றாமரை குளத்துக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை உண்டு. அந்த கடையில் ராத்திரி தான் அந்த கடையே திறப்பாங்க. ராத்திரி போனீங்கன்னா எல்லாரும் சினிமா விட்டு செகண்ட் ஷோ விட்டு வந்தோன்னா அந்த கடைக்குள்ளே தான் உள்ளே போவாங்க. போனால் பெஞ்சு தான் போட்டிருக்கோம். ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லையா, பெஞ்சு சேர் அது தான் போட்டிருக்கோம். அந்த சேரில் தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாள், இலை தான் போடுவாள். இலை போட்டு இட்லி சுட சுட தான் இட்லி வரும். அந்த இட்லிக்கு மிளகாப்பிடி போட்டு எண்ணெய் ஊற்றுவாள். இந்த எண்ணெய் பார்த்தேன்னா வேடிக்கையாக விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் உங்களுக்கு மருந்துகள்லாம் இன்ஜெக்ஷன் போடுற மருந்தெல்லாம் பாட்டிலில் வரும். அந்த பாட்டிலை கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரேயில் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருப்பாள், அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாள். இப்போ வந்து அங்கே போய் நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா, 4 இட்லி அப்படின்னு முதல்ல சொன்னீங்கன்னா, வேணாம் சார் 2 இட்லி முதல்ல சாப்பிடுங்க, சூடாக எடுக்கிறோன்னுவான். இட்லியே சுட சுட தான் அங்கே ஃபேமஸ். அப்புறம் அந்த ட்ரேயில் எண்ணெயும் மிளகாப்பிடியும் கொண்டு வருவான். தேவாமிர்தம் தான் அந்த ஹோட்டல்லாம் இப்போ இல்லை. அந்த எண்ணெய் வாசனையும் இப்போ கிடையாது. அப்போல்லாம் எல்லாமே செக்கு எண்ணெய் தான். நீங்கள் வந்து பாத்திரம் எடுத்துன்னு போய் தான் எண்ணெய் கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரணும். எல்லாமே பியூர் எண்ணெய் தான், ஃபஸ்ட் கிளாஸ் எண்ணெய். ரொம்ப பேர் போன ஹோட்டல். அங்கெல்லாம் சாப்பிட்டு வாத்தியார் சமையல் எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுன்றது தான். கொஞ்சம் இன்க்ளூஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து நானாக வெளியில் போய் தெரிஞ்சின்றது. அந்த ஹோட்டலில் அந்த செப்டை வந்து நீங்கள் எப்படி மிளகாப்பிடி பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சின்றது. இதெல்லாம் சேர்த்து தான் நான் இதை பண்ணுறேன். இப்போ அந்த காலத்தில் இட்லி மிளகாப்பிடி கேட்டோம்னா ஹோட்டலில் கொண்டாந்து கொடுப்பேன். எப்படி பண்ணுறது சார் சொல்லுங்களேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லி கொடுப்பேன். அவளுக்கு அதில் ரொம்ப ஆசை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு. நேக்கம் அதனால் உங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அந்த மிளகாவும் பெருங்காயத்தையும் முதல்ல பவுடர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா காம்பை கட் பண்ணிட்டேன் பாருங்க, நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அந்த காம்பை கட் பண்ணிட்டேன். ஆமாம், எல்லாத்துலேயும் காம்பை கட் பண்ணியாச்சு. இப்போ மிளகாவும் பெருங்காயமும் போட்டு அரைச்சது நல்ல பவுடர் ஆகிடுது. இப்போ தான் நீங்கள் இந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கணும். சரி, இந்த
பருப்பு எல்லாம் அரைச்சிட்டோம் இல்லையா, அரைக்கும் போது என்ன ஆகும், கீழே மிளகா பொடி இருக்கும், இதனால கலரி விடுங்க கொஞ்சம், அப்பதான் சேரும். வாசனை வருதா? பிரமாதமா வருது. சில பேருக்கு ரொம்ப பவுடரா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கோர்ஸா இருந்தா பிடிக்கும், கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வாயில மாட்டணும் சாப்பிடும் போதுன்னு ஆசைப்படுவா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜ்ல நீங்க நிறுத்திக்கலாம். முடிஞ்சிருத்தோ மொளகாப்பி இதை வந்து நீங்க நல்லா கொட்டி நல்லா ஆற வச்சிருக்கோம். ஏன்னா என்ன நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு பண்ணாலும் அரைக்கும் போது அந்த சூடு கொஞ்சம் வரும். இந்த மொளகாப்பி நல்லா ஆற வச்சு நல்லா டைட் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு கூட கெட்டு போகாது, ஏன்னா ஆயில் சேர்க்காது. இப்போ நம்ம இத்தினோண்டு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் போட்டு பண்ணோமே, அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது, ஏன்னா லேசாக தானே இருக்கு, அதனால அவ்வளோ இருக்காது. அந்த பெருங்காயம் பொரியறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸஸ் ஆயிலையும் மிளகா அப்சர்வ் பண்ணிருக்கோம், அதனால அப்சர்வ் பண்ணதுனால அந்த அளவுக்கு இருக்காது, பார்த்தாலே தெரியும் பாருங்க உங்களுக்கு ஆயில் கண்டென்ட்டே கிடையாது. இப்போ இந்த இட்லி மிளகா அப்படி ரெடி ஆயிடுது, ஆனால் இதை வந்து ஒரு ஒரு நாள் விட்டு வைக்கணும். மிளகா சேர்த்துருக்கேன், பருப்பெல்லாம் சேர்த்துருக்கீங்க, பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு வாசனை வந்து செட்டில் ஆகும். இனிஷியலாக நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க, செட்டில் ஆகிடும். ப்ரிஃபரபிளி பாட்டில் கண்டெய்னர், மூடி உள்ள பாட்டிலில் போட்டு, கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, எப்போ ஆனாலும் ஊர்களுக்கு கூட எடுத்துன்னு போகலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ இட்லி போட்டு மிளகா பொடி போட்டு எண்ணெயை விட்டு குழச்சி சாப்பிடலாமா, சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல பாட்டு சவணை பாட சொல்லி கேட்கலாமா? தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல தீர்த்த விட்டல பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இட்லி தோசை எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாந்தா பாட்டி சமையலுக்கு. நன்றி, வணக்கம்.